அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனல் சார்பாக உங்கள் எல்லோரையும் வரவேற்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிவிடெண்ட் நியூஸை வந்து பார்ப்போம். ஏற்கனவே வந்து நம்ம போன வீடியோவில் சொன்ன சில கம்பெனிகளோட அப்டேட்டு டிவிடெண்ட் நியூஸுகளையும் பார்ப்போம். மேலும் புதிதாக அறிவித்துள்ள இந்த காலாண்டில் வந்து அறிவித்துள்ள டிவிடெண்ட் கம்பெனிகளோட லிஸ்ட்டுகளையும் வந்து பார்ப்போம். இந்த கம்பெனிகளை வந்து நோட் பண்ணி வச்சுருங்க. நோட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு பிடித்த கம்பெனிகளில் வந்து நீங்கள் டிவிடெண்டுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். போன வீடியோவில் வந்து அப்டேட் விஷயங்களை வந்து இப்போ பார்ப்போம். வெண்ட் இண்டியா கம்பெனி வந்து 20 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸ்டேட் வந்து 2/2/2022. இந்த ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை 21/1/2022 அன்றைக்கி 5400 ரூபா இருந்தது. 24/1/2022 அன்றைக்கி 4940.85 ரூபா, அதாவது ஏறக்குறைய ஒரு 459 ரூபா குறைஞ்சிருக்கு. அடுத்தபடி வந்து சிசிஎல் ப்ரொடக்ட்ஸ் வந்து 3 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸ்டேட் வந்து 31/1/2022. இந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து 449 ரூபாயாக இருக்குது. அடுத்தபடியாக வந்து கண்டெய்னர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா வந்து 2 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. எக்ஸ்டேட் வந்து 2/2/2022. இதோட ஷேர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 622.10 ரூபா இருக்குது. அப்புறம் ஒரியண்ட் எலக்ட்ரிக் லிமிடெட் வந்து 75 காசு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. வெறும் 75 காசு. இதுக்கான எக்ஸ்டேட் வந்து 1/2/2022. ஷேர் ப்ரைஸ் வந்து 340 ரூபாயாக இருக்குது. அதுக்கடுத்து பிசிபிஎல் லிமிடெட், அவங்க வந்து 10 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கான எக்ஸ்டேட் வந்து 1/2/2022. ஷேர் ப்ரைஸ் 229 ரூபா 95 காசாக இருக்குது. அதுக்கடுத்தபடியாக வந்து பெர்சிஸ்டன்ட் சிஸ்டம்ஸ் வந்து 20 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கான எக்ஸ்டேட் வந்து 27/1/2022. ஷேர் ப்ரைஸ் வந்து 4065 ரூபா வந்து இருக்குது. 24/1/2022 தேதிப்படி இது வந்து 21/1/2022 அன்றைக்கி 4302 ரூபாய்க்கு இருந்தது. இன்றைக்கி வந்து 4065 ரூபா வந்து இருக்குது. 24/1/2022 தேதிப்படி ஏறக்குறைய வந்து ஒரு 236 ரூபா வந்து இந்த ஷேரில் வந்து குறைஞ்சிருக்கு. அதுக்கடுத்தபடிய வந்து ஷேர் இந்தியா செக்யூரிட்டிஸ், இந்த கம்பெனி வந்து 2 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸ்டேட் 2/2/2022. ஷேர் ப்ரைஸ் வந்து 1209 ரூபாயாக இருக்குது. அதுக்கடுத்து விசாகா இண்டஸ்ட்ரீஸ் வந்து 7 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸ்டேட் வந்து 31/1/2022. ஷேர் ப்ரைஸ் வந்து 612 ரூபாயாக வந்து இருக்கு. இது வந்து பிக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லிமிடெட், அவங்க வந்து 10 காசு வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது வந்து எக்ஸ்டேட்டு 3/2/2022. அதுக்கடுத்து அவங்களோட ஷேர் ப்ரைஸ் வந்து 71.40 ரூபா இருக்குது. 24/1/2022 தேதிப்படி. அதுக்கடுத்தபடிய க்ரீன் பேனல் இண்டஸ்ட்ரீஸ், அவங்க வந்து 1.50 ரூபா டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அதுக்கான எக்ஸ்டேட்டு 2/2/2022. அடுத்தபடியாக வந்து ஜிஆர்எம் ஓவர்சீஸ் கம்பெனி வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது 1 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸ்டேட்டு 3/2/2022. ஷேர் ப்ரைஸ் வந்து 821.90 ரூபா வந்து இருக்குது. 24/1/2022 தேதிப்படி. இந்த கம்பெனி வந்து ஏஎஸ்எம் 4 ஸ்டேஜில் வந்து வேறு இருக்குது. அதனால் இதை வந்து தற்போது வந்து தவிர்க்கலாம், டிவிடெண்ட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறது இல்லை. அதுக்கடுத்தோடைய வந்து ஐஇஎக்ஸ் இந்தியன் எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் வந்து 1 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இந்த 1 ரூபா வந்து டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது எக்ஸ்டேட் 3/2/2022. ஷேர் ப்ரைஸ் வந்து 240 ரூபா 25 காசாக இருக்குது. 24/1/2022 தேதிப்படி. அதுக்கடுத்தபடியாக வந்து ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸ் அவங்க வந்து டிவிடெண்ட் 3 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இதுக்கான எக்ஸ்டேட் 3/2/2022 வந்து ஐஐஎஃப்எல் செக்யூரிட்டிஸோட எக்ஸ்டேட்டு. அதோடய ஷேர் ப்ரைஸ் வந்து 93.85 ரூபா இருக்குது. 93.85 ரூபா இருக்குது. அதுக்கடுத்து கிர்லோஸ்கர் பிரஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து 2 ரூபா 50 காசு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. இது 3/2/2022 எக்ஸ்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் வந்து 195 ரூபா 95 காசாக இருக்குது. அதுக்கடுத்து சென்சார் டெக்,
அவங்க வந்து டிவிடெண்ட் 1.50 ரூபா வந்து கொடுக்குறாங்க. இது 3/2/2022 வந்து எக்ஸ்டேட்டு 416 ரூபா 30 காசாக இருக்குது. ஷேர் ப்ரைஸு 24/1/2022 தேதிப்படி. அதுக்கடுத்தபடியாக வந்து டிவிடெண்ட் வந்து அறிவித்துள்ள கம்பெனிகளை வந்து பார்ப்போம். அவங்க வந்து கஸ்மோ ஃபிலிம்ஸ் அறிவித்திருக்காங்க, எஸ்ஆர்எஃப் கம்பெனி அறிவித்திருக்காங்க, சிம்பனி கம்பெனி டிவிடெண்ட் அறிவித்திருக்காங்க, டொரண்டு பார்மா அறிவித்திருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து 25ஆம் தேதி இந்த டிவிடெண்டை பற்றியான விஷயங்களை வந்து வெளியிட இருக்கிறாங்க. அதுக்கடுத்தபடிய வந்து அசல்யா சொல்யூஷன்ஸ் இந்தியா லிமிடெட் டிவிடெண்டை அறிவித்திருக்காங்க. இதுக்கு எக்ஸ்டேட் 3/2/2022. அதுக்கடுத்தபடியாக வந்து நம்ம அப்கோ டெக்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அறிவிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து கோபோர்ட்ஸ் அவங்க அறிவிச்சிருக்காங்க, கண்ட்ரோல் பிரிண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஹெச்ஐஐஎல் லிமிடெட், அதுக்கடுத்து ஐஐஎஃப்எல் ஃபைனான்ஸ் லிமிடெட்டு, அதுக்கடுத்தபடியாக வந்து கேஇஐ இண்டஸ்ட்ரீஸ் அவங்க அறிவிச்சிருக்காங்க, அப்புறம் கேகேசிஎல் அறிவிச்சிருக்காங்க, அதுக்கடுத்து லா ஒபாலா ஆர்ஜி லிமிடெட் அறிவிச்சிருக்காங்க, மோடிலால் ஓஎஃப்எஸ் அவங்க அறிவிச்சிருக்காங்க, டிசிஐ எக்ஸ்பிரஸ் லிமிடெட் அறிவிச்சிருக்காங்க, தங்கமயில் ஜுவல்லரி அறிவிச்சிருக்காங்க. இவங்க வந்து 3/2/2022 எக்ஸ்டேட் இந்த கம்பெனிகள்லாம். அப்புறம் அப்சர்ச் அறிவிச்சிருக்காங்க, வைபவ் குளோபல், பிஇஎல் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க, கேர் ரேட்டிங், சாம்பல் ஃபெர்டிலைசர்ஸ் அவங்க அறிவிச்சிருக்காங்க, மாரிகோ அவங்க வந்து 4/2/2022 எக்ஸ்டேட்டை மாறிக்கோ, என்ஐஐடி லிமிடெட் வந்து அறிவிச்சிருக்காங்க, என்டிபிசி அறிவிச்சிருக்காங்க, சியராம் சில்க் மில்ஸ் லிமிடெட் அறிவிச்சிருக்காங்க, அதுக்கடுத்து எல்டி ஃபுட்ஸ் அறிவிச்சிருக்காங்க, எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ், இன்பிஃபீம், ஐஓசி இந்தியன் ஆயில் கார்பரேஷன் அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டு, அதுக்கடுத்து சிரி சிமெண்ட் அறிவிச்சிருக்காங்க, அவங்க வந்து எக்ஸ்டேட் 8/2/2022 சிரி சிமெண்ட்டுக்கு, அப்புறம் சோனா கம்ஸ், பல்ராம் ஜினி மில்ஸ், அப்புறம் இமாமி லிமிடெட் வந்து 10/2/2022 வந்து இவங்க எக்ஸ்டேட் அறிவிச்சிருக்காங்க, அப்புறம் ஐடிசி வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, இன்னும் எக்ஸ்டேட் வரங்கள்லாம் அறிவிக்கலை. அதுக்கடுத்தபடியாக வந்து கோல்டியம் இன்டர்நேஷ்னல் அறிவிச்சிருக்காங்க டிவிடெண்டு, கேம்ஸ் அவங்க அறிவிச்சிருக்காங்க, ஈசா இந்தியா அவங்க அறிவிச்சிருக்காங்க, பேச் இண்டஸ்ட்ரீஸ், அக்ஸோ இந்தியா, அப்புறம் டிடிகே ப்ரெஸ்டீஜ் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதுக்கடுத்து ஓரியண்ட் சிமெண்ட் கம்பெனி அறிவிச்சிருக்காங்க, அதுக்கடுத்தபடியாக வந்து எம்ஜிஎல் வந்து அறிவிச்சிருக்காங்க, அதுக்கடுத்தபடிய கெர்குலிஸ் அவங்க அறிவிச்சிருக்காங்க, அதுக்கடுத்தபடியாக டிசிஐனா வந்து டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா அவங்க வந்து டிவிடெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த கம்பெனிகள்லாம் வந்து இன்னும் வந்து டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க, ஆனால் அந்த டிவிடெண்ட்டு எவ்வளவுங்கிறத வந்து இன்னும் அறிவிக்கலை. அதனால் வந்து அது அவங்க அறிவிக்கும் போது அதற்கான அப்டேட் விஷயங்களை வந்து அடுத்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம பதிவிடுவோம். இந்த நீங்கள் வந்து இந்த கம்பெனிகளை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு இன்வெஸ்ட் வந்து இப்போவே ஆரம்பிச்சிருங்க இந்த கம்பெனியில், ஏன்னா அடுத்து வந்து அப்புறம் விலை வந்து ஏறிக்கிட்டே இருக்கும். ஆனால் மார்க்கெட்டு தற்போது வந்து கொஞ்சம் வீழ்ச்சியில் இருக்குது, அதனால் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட்டு கொஞ்சம் இறங்கிட்டு வர்றதுனால கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து விலை குறைவாகவே கிடைக்கும். அதனால் இப்போவே வாங்கிட்டால் கொஞ்சம் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மறுபடியும் ஏறும்போது எவ்வளோ நாள் எடுக்கும்னு சொல்ல முடியாது, அதனால் கொஞ்சம் வாங்கும்போது கவனமாக பார்த்து வாங்க. நன்றி, வணக்கம். அந்த பயனுள்ள தகவலாக இருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.